எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச இருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க லைஃப்பில். எந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஒரு வேலையுமே நடக்காது. நேர மேலாண்மை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம். நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எவ்வளோத்துக்கு நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ஆக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம நேர மேலாண்மை அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குங்க. எப்படி ஃபாலோ பண்ணணும், எதை எதை ஃபாலோ பண்ணக்கூடாது டைமை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. நம்மளாம் காலையில் எழுப்போம், என்ன வேலை செய்யணும்னு நினச்சோமோ அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த டைம்குள்ளே செய்யணும், அந்த டைம்குள்ளே செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. முடியலையா அவ்வளோதான் விட்டுட்டு மறுநாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி தான் நிறைய பேர் வந்து அதோட போக்குலேயே வாழ்க்கையே ஓட்டிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடவுள் வந்து எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தையும் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய குறிப்பிட்ட நேரத்தையும் இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டைமை கொடுத்துள்ள டைமை நல்ல யூஸ்ஃபுல்லாக பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த காலம் நேரத்தோட அருமை நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லைங்க. உயிரோடு இருக்கும்போது ஈவன் ஒரு நொடி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு பேஷண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கரெக்டாக 10 செகண்ட் அப்படிக்கு முன்னாடி சேர்த்துருந்தா கூட சில டைமில் அந்த பேஷண்ட்டை பிழைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்திருக்கு. ஸோ செகண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு அந்த இடத்துல தான் அதோட அருமை தெரியும். ராக்கெட் விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மைனூட்டாக மில்லி செகண்ட்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறாங்கன்றத நம்ம ரீசண்டாகவே பார்த்தோம். இவ்வளவு நேரத்தோட அருமை இருக்கும்போது சில பேருக்கு அதை புரியாமல், நான் இஷ்டத்துக்கு 5 மினிட்ஸ் தூங்கிட்டு வரேன், இல்லை 10 மினிட்ஸ் கழிச்சு எழுப்புங்க தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதும், இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லி அரை மணி நேரம் லேட்டாக வர்றதும், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஃபாலோவே பண்ணுறது இல்லைங்க. டைம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்க பாட்டுக்கு வேறு ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருப்பாங்க. 2 நிமிஷம் நீங்கள் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணதால் உங்களோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டே மாறி இருக்கிறத நம்ம கண்கூடாக நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்துருக்கோம். ஈவன் பார்த்தீங்கன்னா 12B ஒரு படம் வந்துச்சு பாருங்கள் தமிழில், அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்துட்டு மிஸ் ஆச்சுன்னா கதை எப்படி மாறுது அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாங்க. ஸோ நேரத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சவங்க தான் எல்லாமே சாதனை பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் இதை நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நேரத்தை யார் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சாதனையும் பண்ண முடியும். நீங்கள் காலையில் ஏன்கும் போது ஒரு வேலையை வந்துட்டு நேரம் தாமதமாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அன்றைய பொழுது ஃபுல்லுமே உங்களுக்கு தாமதமாக தாங்க முடியும். உங்களால் அந்த அளவு அச்சீவே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தொடக்க முதலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கங்க. ஆனால் இது அவங்களுக்கு மட்டும் பொதுவானது கிடையாது, எல்லாருக்குமே பொதுவானது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் 3 ஹவர்ஸ் எக்ஸாம், நீ இந்த 3 ஹவர்ஸில் ஷார்ட் டைம் கொஸ்டின்லாம் இதுக்குள்ளே முடிச்சிடணும், 1 வேர்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே முடிச்சிடணும்னு அவங்களுக்கு தான் டைம் மேனேஜப்பட்டு எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் ஆகாதுங்க, டோட்டலாக நம்ம லைஃபுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு பஸ்ஸை நம்ம தவற விட்டாலோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்கு டைமுக்கு நம்மளால் போக முடியாமல் போயிருந்தாலோ, இது எல்லாமே நம்மளோட தலை எழுத்து மாற்றக்கூடிய விஷயமாக மாறி போயிடுது. இது போல் சம்பவம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நினச்சிப்பாங்க, இனிமேல் பாரு நாளையிலேருந்து காலையில் சீக்கிரம் எழுந்து நான் போயிடணும், சீக்கிரம் எழுந்து பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு தடவை 2 தடவை மட்டும்தாங்க அப்ளிகலபிளாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் வந்தாலும் உங்களால் கரெக்டான டைமுக்கு பண்ண முடியும். ஸோ எந்த டைமும் நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் அப்படி தாங்க. நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை பயனுள்ள வகையில் எப்படி மாற்றுறது. கடவுள் கொடுத்துருக்க நேரம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு நேரம். ஆனால் அதை நம்ம எந்த வகையில் பயனுள்ளதாக யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் கிடைக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பாட்டில் கூட பார்த்திங்கன்னா வந்திருக்கும்.
நல்ல பொழுதை தூங்கி கழிக்கிறது ஓகேங்க, ஆனால் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தூங்கிறது கூட ஒரு நேரத்தோடு இன்றியமையாக தான். தூங்குறதுக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து நேரம் கொடுக்கணும், ஆனால் அதுக்குன்னு அதுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் ஏச்சு உட்காந்துட்டு படிப்பாங்கங்க, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வரைக்கும் உட்காந்து படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் படிப்பை வந்து படிக்கிறதுக்கும் நிறைய பசங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியுங்க. யார் வந்து ஆக்டிவாக அந்த டைமை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எஃபெக்டிவாக அதோட எஃபெக்டை கொண்டு வர முடியும். நிறைய நேரம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வெற்றி அடைய முடியாது. நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில் நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தாங்க வெற்றி அடைய முடியும். ஸோ இப்போ நம்ம ஜெனரலாக டைம் மேனேஜை பற்றி பார்த்தோம். இது எப்படி கொண்டு வர்றது, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணவே தெரியல, அது எப்படி ஒரு ப்ராக்டிஸாக நான் கொண்டு வர்றது அப்படின்னா, அதை பற்றி தான் நம்ம இப்போ இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட். இது வரைக்கும் நீங்கள் இதுவரை சின்ன வயசுலேருந்தும் சரி, இப்போ வேலைக்கு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா சரி, வேலைக்கு போகிற டைம்லேயும் சரி, இல்லை காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து நேரத்தை எப்படி செலவு பண்ணியிருக்கீங்களோ அதுவும் சரி, எல்லாத்தையும் மறந்துருக்குங்க. இனிமேல் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நேரத்தை எப்படி நான் செலவு பண்ணுறேன் அப்படின்றது. நீங்கள் புதுசாக உங்களை மாற்றிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஒரு சார்ட் டைம் டேபிள் மாதிரி போடுங்க. 1 வீக்குக்கு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஹவருக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு, ஒரு வீக்லி டைம் டேபிள் போட்டுட்டு அதில் ஒரு ஹவருக்கும் எழுதி வைங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுக்காக வந்துட்டு உங்களை வருத்திக்கிட்டு வேறு வேறு வேலை செய்யணும் அப்படிலாம் இல்லை, ஜென்ரலாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. 1 வீக் கழித்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக தெரியும். எவ்வளோ டைமு மண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மண்டேயில் எத்தனை மணி நேரம் யூஸ்ஃபுல்லாக என்னென்ன வேலை செஞ்சுருக்கு, எந்த வேலை ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கு, எந்த வேலை யூஸ்லெஸ்ஸாக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எப்பயுமே உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்படி எடுக்கும்போது 1 வீக்குக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க, 2 மணிலேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வேஸ்ட்டாக எதையாவது செஞ்சுருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முக்கால்வாசி இப்போ இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 3லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் அவங்க வாரத்துக்கு வெட்டியாக செலவு பண்ணுறது மொபைல் ஃபோன் பார்க்குறதுல தான். அந்த மொபைல் ஃபோன்லேயே சும்மா ஃபன்னுக்காக பார்க்குறது தான் வேஸ்ட்டு. மற்றபடி நீங்கள் படிப்புக்காகவோ இல்லை ஒரு நாலேஜுக்காகவோ பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேல்யூபிள் திங்ஸ் தாங்க, அதெல்லாம் கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு வேறு யாரோ சேட்டை பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வெட்டியாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரம் தான் யூஸ்லெஸ் நேரம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டைம் டேபிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஈவன் நீங்கள் கவனச்சிதறல் இருந்தால் கூட அதையும் கரெக்டாக கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட முடியும். செகண்ட், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத ஒரு பிளானிங் போடுங்க. 1 வீக்குக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம், டைம் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமை பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்குக்கு நீங்கள் மண்டேயில் 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மண்டே செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எந்த வேலை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் மண்டேக்கு, எந்த வேலை மண்டேக்கு பாதி முடிக்கலாம் அடுத்த நாளுக்கும் போஸ்ட்போன் பண்ண முடியும், எந்த வேலையெல்லாம் 1 வீக் டைம் கேப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி பிளானிங் போடுங்க. கண்டிப்பாக பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளானிங் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எழுதி வச்சுருந்தீங்களோ ஆல்மோஸ்ட் அந்த வேலையெல்லாம் அன்றைக்கி முடிக்கிற அளவுக்கும் பார்த்துக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக டைம் டேபிள்லாம் போடுவாங்கங்க, பிளானிங் எல்லாம் போடுவாங்க, அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவு பிளான் போட்டிங்களோ அதே அளவு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு வீக்லி நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஓரளவு மெயினாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வீக்லி போட்டுக்கலாம். பட் ஒரு 1 டேக்கு பிஃபோர் வந்துட்டு மறுநாள் என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்பையும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசினஸ், நம்மளோட சோம்பேறிதனம். இந்த சோம்பேறிதனம் மட்டும் இருந்துச்சுன்னா டைம் மேனேஜர் தூரமாக ஓடி போயிடுங்க, கவனசிதறலும் வந்துடும். கண்டிப்பாக இந்த கவனசிதறலும் சோம்பலும் நம்ம கிட்டையே நெருங்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
பத்து நிமிஷம் நமக்கு கேப் நடுவில் விழுதான், அந்த 10 நிமிஷம் கேப்பு கூட சும்மா உட்காரன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளானிங் போடாதீங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு வேறு ஏதாவது ஆக்டிவாக செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், காஃபி சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது, இல்லை ஜஸ்ட்டு வாக்கிங் போகிறது, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன செல்லப்பிராணிகளாக இருந்துச்சுன்னா அது கூட விளையாடுறது, அப்படி அந்த 10 நிமிஷத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் டைமை பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது உங்களோட கவனமும் செதறாது, சோம்பலும் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி எந்த வேலை செய்யும் போதும் அதில் லைச்சு செய்யும் போது அது ஒரு தனியாக நீங்கள் பிளான் போட்டு செய்கிறீங்கன்றது மாதிரியே உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த டைம்குள்ளேயே உங்களால் முடிக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்க்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் டைரக்டாக செட் பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் சயின்ஸ் புக்கு முடிச்சிடணும் அப்படின்னு போடுவாங்க. இது முடிக்க முடிய காரியமாக இது கண்டிப்பாக முடியாதுங்க. யாராலையுமே ஒரே நாளுக்குள்ளே ஒரு புக்கை படிக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் அப்படி படிக்கணும்னு நினச்சி நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்கள் மண்டையில் அது ஃபுல்லுமே பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காது. ஸோ உங்களோட டார்கெட் வந்து கரெக்டான டார்கெட்டாக வைக்கணும். சும்மா பேருக்கு நானும் ஒரு டார்கெட் செட் பண்ணுறேன், நானும் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ டார்கெட் கரெக்டாக செய்யுங்க. இது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எந்த வேலையை செய்ய போகிறீங்க, அதுக்கு என்ன செய்யணும், அவ்வளோதான். இதுதான் டார்கெட். அதுக்கு நீங்கள் ஒரு டெட்லைன் கூட உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஆனால் நீங்கள் எந்த டைம் கேப்பில் இருக்கோ அந்தந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி செய்ய போகிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நீங்கள் என்ன பண்ணோம்னா ஈவினிங் 4 o'clock நான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைனை செட் பண்ணுங்கள். அந்த டெட்லைனை தாண்டி 30 மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி வந்துச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம். ஆனால் டெட்லைன் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சுக்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண கஷ்டம். ஸோ ஒரு காரியம் வந்து தடைப்பட்டு போச்சுன்னா கூட டெட்லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் அதை செஞ்சு முடிச்சு பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஒர்க்கு வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு டெட்லைன் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட்லைன் இல்லாமல் எந்த டார்கெட்டுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் மேம்போக்காக வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் வேலைக்கு யாராவதெல்லாம் வச்சோம்னா சில பேர் ரொம்ப அழகாக பண்ணுவாங்கங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா சொல்லிட்டா கூட போதும், சில பேர் சொல்லாமல் கூட செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம எதிர்பார்க்குறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூமை கொஞ்சம் தொடச்சி வச்சிருமா, இந்த டேபிளெல்லாம் தொடச்சி வச்சிரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அடுத்தது போயிட்டு அவங்களுக்கு செக்அப் பண்ணி இது சரியாக பண்ணலப்பாரு அது சரியாக பண்ணலப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவு வந்து தன்னோட வீடு மாதிரி ரொம்ப அழகா பண்ற ஆளுங்களா இருக்காங்க. சில ஆளுங்க பாத்தீங்கன்னா மேம்போக்க தொடச்சிட்டு போவாங்க, சும்மா அப்படியே மேலுக்கு வரைக்கும் தொடச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற பொருளை கொஞ்சம் தள்ளி வச்சு அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மேம்போக்கா ஒர்க் பண்றது பேர் தான் ஷாலோ ஒர்க். ஷாலோ ஒர்க்குன்றது தான் போக்குக்கு ஏதோ ஒரு இந்த டேபிளை துடைப்பாங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு ஒரு டேபிளை துடைப்பாங்க. ஒரு வரிசையாக துடைச்சிட்டு வந்தால் தானே அடுத்தது எது விட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது முடித்த மாதிரி தெரிஞ்சால் கூட அது பர்ஃபெக்ட் ஒர்க்காக இருக்காது. இந்த மாதிரி பண்ணுறவங்க தாங்க அதிக பேர் இருக்காங்க. இதில் ரொம்ப கிளியராக பண்ணுறவங்க பேர் தான் டீப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுவாங்க, கிளியராக பண்ணுவாங்க, ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது டீப் ஒர்க். ஆனால் டீப் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா சாதாரணமாக எல்லாராலையுமே அப்படி பண்ண முடியாது. ஒரு ப்ராஜெக்டே எடுத்துங்களேன், எனக்கு 4 மணிக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக முடிப்பீங்க அப்படின்னா முடிக்க முடியாதுங்க. நம்ம டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் கேதர் பண்ணி அதுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் கரெக்டாக அவைலபிளாக இருந்தால் தான் டைமுக்குள்ளே பண்ண முடியும். இது எந்த மாதிரி இடத்துல உங்களால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா டீப் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். இது நீங்கள் ஷாலோ ஒர்க்காக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பர்லேருந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது, கொஞ்சம் இன்டர்நெட்லேருந்து கலெக்ட் பண்ணுறது, கொஞ்சம் சிஸ்டத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறது, கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களால் டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. ஓரளவு பண்ணியிருப்பீங்க தான், பட் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. ஸோ நமக்கு வேலையும் முடிக்கணும், டைமுக்குள்ளேயும் முடிக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரே நாளே எல்லா வேலையும் வச்சு செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா, ஆயுத பூஜையெல்லாம் வரத்துக்கு முன்னாடியும் சரி, பொங்கல் வரத்துக்கு முன்னாடியும் சரி, இன்றைக்கி இந்த ரூமை க்ளீன் பண்ணிடணும், இதை வாஷ் பண்ணி போட்டுடணும், கர்டைன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடணும்னு ஒரேடியாக எல்லா டைம்லேயும் ஒன்றா போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்க. அந்த அளவு வந்து திடீர்னு போயிட்டு செய்வாங்க. அப்படி செஞ்சதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. டீப் ஒர்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா லிமிட்டடாக செய்கிற நம்ம ஒர்க்கே கிளியராக செய்யணும்.
கர்டைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கூட கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சம் செய்யும்போது நம்ம பாடியும் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து மாட்டு வண்டியில் இருக்கிற மாடை ஓட்டுற மாதிரி நம்ம பாடியை வந்து ஓடு 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 நீ செய்யணும் நீ செய்யணும்னு நம்ம அதை புஷ் கொடுத்தோம்னா நம்ம பாடி ரொம்ப சீக்கிரம் டயர்டாயிடுங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். இமீடியட்டாக எல்லாத்தையும் தலையில் போட்டோம்னா பாரம் தாங்காமல் உடம்பு வீணாக போயிடும். ஸோ இதை தான் வந்து நிறைய பேர் செஞ்சு தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பிளான் போட்டு டீப் ஒர்க்காக கிளியராக பண்ணணும். இப்படி நம்ம செய்யும்போது கஷ்டமும் தெரியாது, வெற்றியாக நம்ம ஒரு வேலையை முடிச்சணும்னு ஒரு பெரிய திருப்தி நமக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சபாஷம் போட்டுக்கலாம். இவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஈவன் கல்யாணம் என்னங்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்திலலாம் பழைய காலத்துலாம் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா கல்யாணம் செஞ்சுப்பார்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க் எஃபிஷியன்சி எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே தான் நம்ம இங்கே இப்போ சொல்கிறோம். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா வேலைக்கும் முக்கியமே டைம் மேனேஜ்மெண்ட். அதை கரெக்டாக டைம் டேபிள் போட்டு பிளானிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஒர்க்காக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா எந்த வேலையுமே சட்டுன்னு நம்ம தெளிவாக கிளியராக பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண முடியும் நினைக்கிறேன். இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இது வரைக்கும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, இப்போ கூட நீங்கள் ரொம்ப டைம்லாம் ஆகலை, நிறைய காலம்லாம் தாழ்த்தலை. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இப்போத்துலேருந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட திரும்ப பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.